ஹலோ எவ்ரிவன், இது உங்களோட மக்கு குக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டேட்டோ வச்சு ஒரு ஈஸியான ரெசிபி, பொட்டேட்டோ ரோஸ்ட் எப்படி வந்து வீட்லேயே சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்றைக்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல நான் வந்து பொட்டேட்டோஸை ஒரு கிலோ எடுத்துகிட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து நான் இன்றைக்கி ஒரு வெஜ்ஜஸ் மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். தோலோடையே நான் செய்ய போகிறேன். அப்போ தான் வந்து ரோஸ்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம், நீள நீளமாக கட் பண்ணலாம், ஸ்லைஸ் பண்ணலாம், அது நம்ம இஷ்டம்தான். நான் இந்த மாதிரி வெஜ் வெஜ்ஜாக வந்து கட் பண்ணிக்க போகிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்லா அந்த பொட்டேட்டோஸ்க்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி வந்து பாயில் பண்ணணும். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்மளோட பொட்டேட்டோஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, கருக்கக்கூடாதுன்னு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அந்த கட் பண்ண பொட்டேட்டோஸை நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துருங்க. இதனால் பொட்டேட்டோஸ் வந்து இந்த சுடு தண்ணியில் வெந்து லைட்டாக வேகணும், ரொம்ப வேகக்கூடாது. உப்பு வந்து உள்ளே இறங்கணும், அப்போ நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். மூடி போட்டு ஒரு 5-7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. இப்போ ஒரு 6 நிமிஷம் ஆகியிருக்கு. இப்போ வந்து நல்லா வெந்துச்சு. இதை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம். அடுத்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு வந்து பூண்டை வந்து எண்ணெயில் நல்லா இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம். பூண்டை வந்து இந்த மாதிரி ஒரு 5-6 பல் எடுத்துகிட்டு லைட்டாக இடித்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் சூடானதும் இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா உருகி சூடாகட்டும். வெண்ணெய் நல்லா உருகி சூடானதுமே நம்ம இடித்து வச்சுருக்க இந்த பூண்டு பல் இதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பூண்டோட ஸ்மெல், ஃப்ளேவர் எல்லாமே வந்து இந்த பட்டரில் நல்லா இறங்கணும். பட்டர் ஒரு ஆயில் இதில் வந்து நல்லா இறங்கி நல்லா இந்த ஃப்ளேவர் வந்து அந்த ஆயிலில் வந்து நல்லா சேரணும். 2 நிமிஷம் போல் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பூண்டு லைட்டாக சுண்ட ஆரம்பிக்கும். இந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ இதை உரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி பாயில் பண்ண பொட்டேட்டோஸை ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க மேரினேட் பண்ணுறதுக்கு. அதில் நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணோம்ல பூண்டு, இன்ஃப்யூஸ் பண்ண பட்டர் ஒரு ஆயில், அதை வந்து பூண்டோடு உள்ளே சேர்த்துருங்க. இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம பொட்டேட்டோஸுக்கு. இதனால் எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் கை யூஸ் பண்ணியும் கலந்து விட்டுக்கலாம், பட் ரொம்ப ஜென்டிலாக கலக்குங்க, இல்லைன்னா பொட்டேட்டோஸ் உடஞ்சிடும். இப்போ இதில் ஒவ்வொரு மசாலாவாக சேர்த்த ஆரம்பிச்சிடலாம். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் போல் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் சில்லி பவுடராக கூட சேர்த்துக்கலாம், அதுவும் சேம் ஃப்ளேவர் தான். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் போல் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா நல்லா பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லி இல்லை, 1 கால் கப் போல் கொஞ்சமாக இதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாம் பொட்டேட்டோவில் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா எல்லாமே பொட்டேட்டோ மேலே நல்லா ஒரு ரோஸ்டட் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்போ சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா கொஞ்சம் கிறிஸ்ப் கொடுக்கும் அந்த பொட்டேட்டோவோட அவுட்டர் லேயருக்கு. இப்போ வந்து பொட்டேட்டோ நம்ம சாப்பிடும்போது வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி மாவையும் நல்லா வந்து எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப அரிசி மாவு சேர்த்துறாதீங்க, 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துனா போதும். இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம கார்லிக் போட்டோம்ல அதே கடாயில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பொட்டேட்டோவில் நான் வந்து கால்வாசி மட்டும் உள்ளே சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இந்த பொட்டேட்டோஸை மிச்சம் இருக்கிறத ஃப்ரீஸ் கூட பண்ணிக்கலாம், இல்லை அப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக கூட ரோஸ்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட ரொம்ப பெரிய கடாய் இருக்குன்னா எங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கூட ரோஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த பட்டர்ல வந்து இந்த பொட்டேட்டோ நல்லா வந்து எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ரோஸ்ட் பண்ணுங்க, இல்லனா அடி புடிச்சிரும். அண்ட் நீங்கள் உங்ககிட்ட நான் ஸ்டிக் பேன் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஸ்டிக் அயன் அந்த மாதிரி கடாய் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு, பார்த்தாலே தெரியும் நல்லா கலர் மாறி இருக்கு. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரத்துக்கு இது ஒரு 15 நிமிஷம் போல் எடுத்துக்கணும். ஸ்லோ ரோஸ்ட் பண்ணால் தான் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 12-13 மினிட்ஸ் ஆகியிருக்கு. இந்த லெவலுக்கு நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி கிடச்சிருக்கு. வெளில பார்த்திங்கன்னா அந்த மசாலா லேயர் நல்லா ரோஸ்ட் ஆகி கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக அவுட்டஸ் ஆனோன்னே நம்ம இதை அடுப்பிலிருந்து இறக்கிடலாம். இதை வந்து நீங்கள் ஒரு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் சாதத்துக்கு, இல்லை ஒரு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். மேயோ, டொமேட்டோ கெச்சப் எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் எவ்ரி வீக் சண்டே புது புது வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். எல்லா வீடியோஸும் பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட மித்த வீடியோஸ்க்கான லிங்க் சைடில் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்து ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.